கடந்த 4 நாட்களாக தமிழக அரசின் உளவுத்துறை போலீஸு எங்களது அமைப்பின் உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் வீடுகளுக்கு நேரடியாக சென்று ஆகஸ்ட் 31 அன்று போராட்டம் நடத்தக்கூடாது, மீறினால் என்கவுண்டர் செய்வோம் என்று மிரட்டுகிறார்கள். எங்கள் அமைப்பின் உறுப்பினர்களை போட்டோ எடுத்து பின்னால் குற்ற வழக்கு பதிவு செய்வோம் என அச்சுறுத்துகிறார்கள். இது எங்கள் அமைப்பு மட்டுமல்ல, தமிழகத்திலே ஒட்டுமொத்தமாக அரசை எதிர்க்கின்ற அனைத்து கட்சிகளையும் அமைப்புகளையும் ஜெயலலிதா அரசு மிக கொடூரமாக ஒடுக்குகிறது. இந்த ஒடுக்கும் நடவடிக்கையிலே உளவுத்துறை போலீஸு முன்னின்று செயல்படுகிறது. இது ஒரு அசாதாரணமான சூழ்நிலை, சொல்லப்போனால் ஒரு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி தமிழகத்திலே அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது என்று இதை சொல்லலாம். இதற்கு மத்திய அரசின் நேரடி ஆதரவும் இருக்கிறது. ஆகவே இந்த காரணங்களை வைத்துக்கொண்டு குறிப்பாக தேமுதிக போன்ற கட்சிகள் மாற்றுத்திறனாளிகள் போராட்டங்கள் எல்லாம் இங்கே மிக கடுமையாக ஒடுக்கப்படுவதை பார்க்கிறோம். சட்டசபையில் மதுவிலக்கு குறித்து பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக இந்த சூழல்களை தொகுத்து பார்த்தால் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக உளவுத்துறையும் காவல்துறையும் சட்டத்தை மீறி செயல்படுகிறது. சட்டத்தின் ஆட்சி என்பது தமிழகத்தில் இல்லை என்பது உறுதியாகியிருக்கிறது. ஆனால் காங்கிரஸ் தலைவர் இவிகேஎஸ் இளங்கோவின் மீதான வன்முறை ஜெயலலிதாவின் ஆசியோடு மூர்க்கமாக நடைபெறுகிறது. குறிப்பாக தமிழக அரசின் முன்னாள் தலைமை வழக்கறிஞர் நவநீத கிருஷ்ணனும் எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் நேரடியாக தெருவில் இறங்கி வன்முறையில் ஈடுபடுகிறார்கள். அதற்கு காவல்துறையும் உளவுத்துறையும் அவர்களுக்கு உதவி செய்கிறது. அதிமுகவினர் மீது எங்கும் கைதில்லை, பொய் வழக்கு இல்லை, வழக்கில்லை, அதேபோல் சிறை எதுவுமே அதிமுகவினர் மீது கிடையாது. இப்போ அரசு நிர்வாகம் என்பது நடுநிலைமையோடு இருக்கிறதா என்றால் இல்லை என்பதைத்தான் இதை உத்தரவாதப்படுத்துகிறது. ஆகவே இந்த சூழ்நிலையிலே அனைத்து எதிர்க்கட்சிகள், மாணவர்கள், மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த அரசின் அடக்குமுறைக்கு எதிராகவும் டாஸ்மாக்கை மூட வலியுறுத்தியும் போராட்டம் நடத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. அதன் முதல் போர்க்குரலாக எதிர்வரும் ஆகஸ்ட் 31 தேதி சென்னை, மதுரை, கோவை, திருச்சி, கடலூர் ஆகிய இடங்களில் மக்கள் அதிகாரம் அமைப்பும் இன்னும் பல்வேறு கட்சிகளை, மாணவர்களை, வழக்கறிஞர் சங்கங்களை, விவசாயிகள் தொழிலாளர் அமைப்புகளை திரட்டி, மக்களை திரட்டி பேரணி ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கிறோம். அந்த பேரணி ஆர்ப்பாட்டம் அடக்குமுறையால் தடுக்க முடியாது, மூடு டாஸ்மாக்கை என்ற முழக்கத்தின் கீழ் நடத்தப்படுகிறது. அடக்குமுறையால் தடுக்க முடியாது, மூடு டாஸ்மாக்கை என்ற முழக்கத்தில் அனைத்து கட்சிகளும் இணைந்து இந்த போராட்டத்திலே ஈடுபட இருக்கிறோம். பல்வேறு கட்சித் தலைவர்களை தொடர்பு கொண்டு நாங்கள் பேசிக் கொண்டு இருக்கிறோம். பலரும் வருவதாக உறுதியளித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே தமிழக அரசின் அடக்குமுறைக்கு எதிராகவும் டாஸ்மாக் மூடை வலியுறுத்தியும் மக்கள் அதிகார அமைப்பு சார்பில் 31 தேதி எழுச்சிகரமாக போராட்டம் நடத்தப்படும் என்பதை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். ஏற்கனவே சென்னை பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் புரட்சிகர மாணவர்கள் அமைப்பினரை தாக்கியது தொடர்பாக நாங்கள் தாக்கல் செய்த வழக்கிலே சென்னை உயர்நீதிமன்றம் மாவட்ட நீதிபதி விசாரணைக்கு உத்தரவிட்டது. அவரும் சிறைக்கு சென்று விசாரித்து நீதிமன்றத்திலே தற்போது அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார். அந்த அறிக்கையிலே காவல்துறை சம்பவ இடத்தில் வைத்து மாணவர்களை தாக்கியது உண்மைதான், காவல் நிலையத்தில் வைத்து மாணவர் மாணவிகளை தாக்கியது உண்மைதான், சிறையிலே வைத்து சிறை அதிகாரிகள் மாணவர்களை தாக்கியது உண்மைதான் என்று நீதிமன்றத்திலே மாவட்ட நீதிபதி அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார். இந்த அரசின் அடக்குமுறை எத்தனை கொடூரமாக இருக்கிறது என்பதற்கு இந்த உதாரணம் ஒரு நீதித்துறை நீதிபதியாலே உயர்நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் எங்களது போராட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு எதிராக 31 தேதி தீவிரமான போராட்டத்தை நடத்துவோம். அதனை தொடர்ந்து தொடர்ச்சியாக எங்கள் கெடு முடிந்த பின் அது தொடர்ச்சியாக பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தப்படும், அது பின்னர் வந்து அறிவிக்கப்படும். என்ன
அதாவது இப்போ மதுரையில் வந்து லயனல் அந்தோணி ராஜன் எங்கள் அமைப்பின் ஆதரவாளர், நடராஜன் ஒரு வழக்கறேன், கணேசன் மூணு பேர் வீட்டுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை போலீஸ் வந்து போயிருக்கிறாங்க. போய் அவங்ககிட்ட ஆகஸ்ட் 31ஆம் தேதி என்ன செய்ய போகிறீங்க, போராட்டம் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆகஸ்ட் 31 ஏதாவது போராட்டம் நடத்துனீங்கன்னா உங்களை முன்கூட்டியே ப்ரிவென்டிவ் அரெஸ்ட்டில் வேறு ஏதாலும் கஞ்சா கேஸ் மாதிரி ஏதாலும் கேஸ் போட்டு உள்ளே அடைக்க வேண்டியிருக்கும், நீங்கள் வந்து போராட்டம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள செல்ஃபோனில் வந்து ஃபோட்டோ எடுத்துருக்கிறாங்க. திருச்சியில் வந்து கியூ பிரான்ச் போலீஸ் போய் வந்து லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தர் எங்கள் அமைப்போட ஆதரவாளர் இந்த டாஸ்மாக் எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துகிட்டு இருக்காரு, கலந்து அரெஸ்ட் ஆனதில் அந்த அட்ரஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு நேரடியாக போய் வந்து பழைய மாதிரியெல்லாம் நாங்கள் வந்து போலீஸின் நடந்துக்கிற மாட்டோம், மாவோயிஸ்டுகளை எப்படி நடத்துகிறோமோ அதுபோல் தனியாக கூட்டு போனோம்னா அடுத்து நீங்கள் திரும்பி வர முடியாது அப்படின்னு சொல்லி வந்து மிரட்டிருக்காங்க. ராஜபாளையம் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் இந்த டாஸ்மாக் எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துக்கிட்ட எங்கள் ஆதரவாளர் ஒருத்தர் வீட்டுக்கு போன போலீஸ் அவங்க இல்லாத போது வந்து அவங்க மனைவி ரெண்டு பேர்கிட்ட போயிருக்காங்க. அவங்ககிட்ட வந்து உங்கள் ரேஷன் கார்டை எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி ரேஷன் கார்டில் இருக்க ஃபோட்டோ வந்து செல்ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இனிமேல் இது மாதிரிலாம் உங்கள் வீட்டுக்கார் போகக்கூடாதுன்னு சொல்லி வைங்கன்னு சொல்லி மிரட்டிருக்கிறாங்க. இப்படி நிறைய இடத்துல வந்து இப்படி மிரட்டுறாங்க. திண்டுக்கல்ல ஒரு ரெண்டு தோழர்கள் நோட்டீஸ் கொடுத்து பஸ்ஸில் பிரச்சாரம் பண்ணுறப்போ அவங்கள கைது பண்ணிட்டு போய் நான் வேலபிள் செக்ஷனில் வந்து 153B எல்லாம் போட்டு ரிமாண்ட் பண்ணுறாரு. கேட்டால் இது வந்து மேலிடத்த உத்தரவுங்கிறாங்க. மேலிடம்னா என்ன நமக்கு புரியல. அது மாதிரி பிரச்சாரம் பண்ணுறதே தடுக்கிறாங்க. மன்னார் வெளியில் ரெண்டு தோழர்கள் வந்து கடத்தரில் வந்து நோட்டீஸ் கொடுத்துட்டு போகும்போது வந்து டிஎஸ்பியே நேராக வந்து தடுக்கிறாரு. இப்போ டாஸ்மாக் போராட்டம், டாஸ்மாக்கு எதிரான பிரச்சாரம் என்பதே வந்து இப்போ ரொம்ப கொடூரமான முறையில் வந்து ஒடுக்குறாங்கங்கிறது தான் இப்போ எங்களுடைய பிரச்சாரத்தை நாங்கள் சந்திக்கிற விஷயம். இல்லை, அரசியல் சட்டம் சரத்து 19 கீழ் வந்து கருத்துரிமை எல்லாருக்கும் உண்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த சட்டத்தின் ஆட்சி நடக்குதுன்றாங்க. ஆனால் எந்த கல்லூரி வாசல்லையும் துண்டறிக்க கொடுக்க முடியல, எந்த பேருந்தில் வந்து பிரச்சாரம் பண்ணி நிதி வசூல் பண்ண முடியலை, அதே போல் ரயிலில் வந்து பிரச்சாரம் பண்ண முடியலை. இப்போ எங்கெங்கே பிரச்சாரம் பண்ண போனாலும் இதுவரை அப்படி பிரச்சாரத்துக்கு இத்தனை வருஷத்தில் எந்த தடையும் வந்தது கிடையாது. ஆனால் இப்போ டாஸ்மாக் பிரச்சனையின் போது அரசாங்கம் வந்து நேரடியாக உளவுத்துறையும் போலீஸும் இணைஞ்சிட்டு வந்து எல்லா இடத்துலையும் வந்து தடுக்கிறாங்க. ஆமாம், சிறையில் இருக்க மாணவர்கள் தான் இப்போ டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு விசாரிச்சுட்டு வந்து வந்து அறிக்கை போட்டுக்கிறாங்க. அந்த ஹேபியஸ் கார்பஸ் வந்து நேற்று விசாரணைக்கு வந்து வந்தது. அவங்கள வந்து சட்டவிரோதமாக அடித்து இப்படி வச்சுருக்கிறாங்கன்னு சொல்லி நாங்கள் வழக்கு போட்டிருக்கோம். அந்த வழக்கு நேற்று வந்தபோது நாங்கள் பேசுகிறதுக்கு தயாராக இருந்தானா, தமிழ்நாடு அரசின் சார்பில் வந்து அட்வொகேட் ஜெனரல் வந்து இதில் ஆஜராகிறார் அப்படின்னு சொல்லி அடுத்த செவ்வாய்க்கிழமைக்கு வந்து வாய்தா வாங்கியிருக்கிறாங்க. வேணும்னே இழுத்தடிக்கிறது, இழுத்தடித்து அடுத்து வந்து அவங்க போராட்டம் எதுக்கும் ஈடுபடாமல் செய்கிறது அப்படின்ற ஒரு நோக்கத்தில் வந்து எல்லா இடத்துலையும் வந்து பிணை கொடுக்காமல் இருக்கிறாங்க. அதுக்கு எதிராக நாங்கள் கடுமையாக போராடிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து கடலூர் மாவட்டத்தில் எங்களோட போராட்டத்தில் ஈடுபடுற பொதுமக்கள் அவங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு இன்றைக்கி வந்து பெயில் வந்து கிடச்சிருக்கு. இப்போ தான் ஹைகோர்ட்டில் ஆர்டர் ஆகிருக்கு. உள்ள இருக்க மாணவர்களை உளவியல் ரீதியாக துன்புறுத்துகிறாங்க. குறிப்பாக வந்து மாணவியல் ஜெயிலுக்கு ஒரு உளவுத்துறை அதிகாரியை நேரடியாக போய் அவர் வந்து அவங்கள வந்து அங்கே மிரட்டுறாரு, நீங்கள் எப்படி இந்த போராட்டத்துக்கெல்லாம் வர்றீங்கன்னு கேட்டு உங்களுக்கு இவங்க ஏன் இப்படி கேட்குறீங்க எதிர்த்து பேசணுன்னையும் எதிர்த்து பேசுனா விபச்சார கேஸில் உங்களை போட வேண்டியிருக்கும் பார்த்து நடந்துக்கன்னு சொல்லி அவர் வந்து மிரட்டுறாரு. அதுக்கு எதிராக நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் ஹேபியஸ் கார்பஸ் வழக்கு வந்து போட்டுக்கிறோம். அந்த வழக்கில் ஜெயிலுக்கு ஒரு போனாரா இல்லையான்னு அரசிட்ட கேட்டதுக்கு நீதிபதிகள் கேட்டதுக்கு அவங்க மலுப்பலாக பதில் சொன்னதுனால அங்கே சிறையில் இருக்க சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து வாய்தா போட்டுக்கிறாங்க. அடுத்த வாரம் இந்த வழக்குகள்லாம் வந்து மொத்தமாக விசாரணைக்கு வந்து வருது. இப்போ உளவியல் ரீதியாக துன்புறுத்துறது அடிக்கிறது அப்படின்றது வந்து தொடர்ச்சியாக சிறையில் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இவங்களை தனிமைப்படுத்துறது, எல்லாருக்கும் அப்படி பேசுகிற மாதிரி பேசி இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி கலைச்சி வர்றது. அப்புறம் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க ஒரு பெண், ஒரு மாணவி வந்து அவங்களுக்கு சரியாக மருத்துவ சிகிச்சை கொடுக்கல. அப்போ அதன் மூலம் குடும்பத்துக்கு சில நுட்பங்களை உண்டாக்கி அவங்கள வந்து பிரிக்கிறது அப்படின்ற வேலை எல்லாம் அரசாங்கம் வந்து செய்கிறாங்க. இருக்குது, காப்பி தான் இந்த வெளியில் வச்சிருக்கிறாங்க. இல்லை, காப்பியை கொடுத்துறோம். ஃபர்ஸ்ட் பேஜில் ஃபைண்டிங்ஸ் இருக்குது. ஃபைண்டிங்ஸில் அக்கரன்ஸ் பிளேஸில், அதாவது அன்னைக்கு டாஸ்மாக் எதிர்ப்பு போராட்டம் நடந்த இடத்துல இவங்களை வந்து அடிச்சிருக்கிறாங்க. அது போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அடிச்சிருக்கிறாங்க, சிறையில் வச்சு அடிச்சிருக்கிறாங்க. அதில் வந்து பிரமாஃபேசி கேஸ் இருக்குது அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் இரும்பு பைப்பு இது மாதிரி அடித்த விஷயங்களை பொறுத்தவரை வந்து அதை பொறுத்தவரை வந்து மாறுபட்ட கருத்து சொல்கிறாங்க. ஆனால் அடிச்சிருக்காங்கன்றது உண்மை அப்படின்றது வந்து கொடுத்துருக்குறாங்க.
அந்த இரும்பு பைப்பில் அடித்தாங்க, அதில் வந்து இன்னும் சிறையில் இருக்க கொஞ்சம் பேரை விசாரித்து அதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கின மாதிரி போட்டிருக்கிறாங்க. அதில் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அதில் தெளிவான முடிவு வரல. ஆனால் மூன்று இடத்துலையும் அடித்தது உண்மை அப்படின்றது வந்து இல்லை. அந்த வழக்கில் கிடையாது. இவங்க வந்து பச்சைப்பங்குளூர் மாணவர்கள் அந்த அந்த ஆண்கள் சிறையில் மட்டும் வந்து அந்த டிசிஎஸ்சி போய் விசாரிக்கிறார், பெண்கள் சிறையில் வந்து விசாரிக்கலாம். அதுக்கு தனி வழக்கு போட்டிருக்கிறோம். அந்த தனி வழக்கில் சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து போட சொல்லியிருக்காங்க. அதை பார்த்த பிறகு போன தொடர்பான நடவடிக்கைன்றது அதில் திமுக, மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், புதிய தமிழகம், வணிகர் சங்கங்கள் பேரவை, வழக்கறிஞர் சங்கங்கள், மாணவர் அமைப்பு, வணிகர் இவங்க எல்லாரையும் வந்து தொடர்பு கொண்டு இப்போ வந்து பேசியிருக்கிறோம். எல்லாரும் ஒரு நாளில் வந்து உத்தரவாதப்படுத்துகிறத வந்து சொல்லியிருக்கிறாங்க.